நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் நேற்றிரவு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக 10க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள் பங்கேற்ற சிறப்பு பாடல் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் இரவு 12 மணிக்கு பரிபாலகர் சகாயராஜ் குத்துவிளக்கேற்றி புத்தாண்டை வரவேற்றார். புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு பேராலயம் சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புத்தாண்டை வரவேற்றனர். இந்த வழிபாட்டிலே புதிய ஆண்டிலே மக்கள் அனைவரும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என்றும், உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்றும், குறிப்பாக சமீபத்திலே நடந்த வெள்ள பாதிப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தங்கள் இயல்பு வாழ்க்கையிலே தொடர்ந்து மகிழ்வோடு வாழக்கூடிய வரங்களை எல்லாம் இறைவன் தர வேண்டும் என்றும் சொல்லி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை கணபதி பகுதியில் உள்ள புரோசோன் வணிக வளாக வஸ்திரத்தில் புத்தாண்டை ஒட்டி டிஜே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாடகர் பரத் மற்றும் பூஜா கலந்து கொண்டு இசைக்கு ஏற்றவாறு நடனமாடி புத்தாண்டை கொண்டாடினர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2024 ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வெளி மாநிலம் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்தனர். குறிப்பாக கடற்கரை சாலையில் சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதனை பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து 12 மணியளவில் புத்தாண்டு பிறந்த நிலையில் வான வேடிக்கை வெடித்தபோது ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்தை பகிர்ந்து கொண்டனர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிவடைந்த பின்னரும் கடற்கரை சாலையிலிருந்து வெளியேறாமல் தொடர்ச்சியாக அங்கேயே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இருந்த நிலையில் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை வெளியேற்றியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முள்ளுக்குறிச்சி ஆலமரத்து மேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஹரன். இவர் ராசிபுரம் அடுத்த பூமத்தன்பட்டி பகுதியில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையில் லக்ஷ்மி 4 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என கூறி குடி போதையில் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி மீண்டும் இருவருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஹரிஹரன் லக்ஷ்மியின் தலைமுடியை பிடித்து வீட்டின் சுவற்றில் பலமாக இடித்ததில் இடது பக்க தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஹரிஹரன் தாயார் பெருமாயி ஆயில்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லக்ஷ்மி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மனைவி இறந்ததை அறிந்த கணவன் மருத்துவமனையிலேயே கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். பின்னர் உடனடியாக அவருக்கு 20 தையல் போடப்பட்டு காப்பாற்றப்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் ஹரிஹரனை கைது செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இரவு முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்றும் பக்தி பாடல்களை பாடியபடி காத்திருந்தனர். சரியாக 12 மணியளவில் பக்தர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புத்தாண்டை ஒட்டி ஏழுமலையான் கோயில் முழுவதும் வண்ண மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.